எல்லா கோர்ஸையும் அரியர் வச்சுட்டேன் சார். போதும் சார், 4 வருஷமா நான் வச்ச அரியர் எல்லாம் போதும், நான் இழந்த மார்க்கெல்லாம் போதும் சார், இனிமே வேணாம் பிளீஸ். அப்படி என்னடா இழந்துட்ட? இன்னும் புரியலையா சார் உங்களுக்கு? ஓஎம்ஆர் வரதுக்கு முன்னாடி என்ன மார்க் வந்துச்சோ, இப்ப என்ன மார்க் வரலையோ, அததான் சார் நான் இழந்துட்டேன். சின்ன சின்ன பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் ஓஎம்ஆர் நான் இழந்துட்டேன் சார். ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். இந்த யூனிஃபார்ம் நீங்க தான் போட சொன்னீங்க, அது சூப்பர்னு நீங்களே சொல்லுவீங்க, அதுதான் உனக்கு பெஸ்ட்னு என்னையே கன்வின்ஸ் பண்ணுவீங்க. அவுட்டோர் போலான்னு சொல்லுவீங்க, நானும் போய் ட்ரெஸ் ரெடி பண்ணலாம்னு போவேன், ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே அவுட்டோர் கேன்சல்னு சொல்லிடுவீங்களே சார். சிரிக்கிறாங்க சார் மத்த கேர் பசங்கள்லாம். டேய் தம்பி வா வந்து பிரசன்டேஷன் பண்ணு சொல்லுவீங்க, நானும் ஏதோ பண்ணலாம்னு வருவேன், ஆனா எனக்கு சொல்லித்தரதான் நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்லைடு எங்க, இந்த ஸ்லைடு எங்க, ரெஃபரன்ஸ் எங்க அப்படின்னு என் ஸ்லைடை நிறுத்திட்டு என் பிரசன்டேஷனையும் நீங்களே பண்ண, அப்புறம் நான் எதுக்கு சார் பண்ணணும்? தெரியலடா எனக்கு, தெரியல எனக்கு சம்பளம் 1 லட்சம் வாங்குறது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. ஆனா நீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனீங்கன்னா அன்னைக்கு பூரா பாக்குறவங்களா சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவேன்டா. அதுக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்துன்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லடா. நான் உங்களை விட்டு கொடுக்க முடியாது சார், அதனாலதான் 2-3 கான்செப்ட் வச்சு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைச்சோம். இப்ப கூட எங்க இன்டர்னல் மார்க் உங்க கையில தானே சார் இருக்கு. கவலைப்படாத, ரிட்டர்ன் மார்க்லாம் என் கையில தானே, அதை நான் பாத்துக்கிறேன். பிரேக்கிங்ல போகாம நான் பாத்துக்கிறேன். நீ டிகிரி வாங்குற வா, அவுட்டோர் போலாம் சார். போடா போய் கலெக்டர் ஸ்போர்ட் வா, போ போ.